அனைவருக்கும் வணக்கம். நம்ம எவ்வளவுதான் உடல் அளவுல பலசாலியா இருந்தாலும் அறிவுலையும் பலமா இருக்கணும், அதுலயும் வந்து ரொம்ப கூர்மையா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு நமக்கு தெரியும் காடுனாலே அங்க சிங்கம்தான் ராஜாவா இருக்கும், மற்ற மிருகங்கள்லாம் அவருக்கு அடிமையா தான் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இதே மாதிரி இங்கேயும் ஒரு காட்டுல ஒரு சிங்கராஜா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, கண்ணில் படுற மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டார். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, காட்டில் இருக்க மற்ற மிருகங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிச்சு. இதுக்காக என்ன பண்ணாருன்னா, மற்றவங்க எல்லாரும் அங்கே இருக்க யானை, கரடி, அந்த முயல், மான் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூட்டம் போடுறாங்க. அப்படி கூட்டம் போடும்போது அந்த கரடி வந்து பேசுது எல்லார் முன்னாடியும், டெய்லி சிங்கராஜா இப்படியே பண்ணுறாரு, பயந்து பயந்து நம்மளும் டெய்லி உயிரை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நம்ம சொந்தக்காரவங்களெல்லாம் இழந்துட்டோம், இப்போ மிஞ்சி இருக்கிறது நம்ம கொஞ்சம் பேர் தான், இந்த பாதுகாப்புக்கு நமக்கு பாதுகாப்பே இல்லாமல் போச்சு, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குது. எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு முடிவு பண்ணி, சரி வாங்க போய் நம்ம இதை பற்றி சிங்கராஜா கிட்டே மெதுவாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி சிங்கம் இருக்க குகைக்கு போகிறாங்க. அங்கே போனால் அது நல்லா சாப்பிட்டுட்டு, எதையோ அடித்து சாப்பிட்டுட்டு, அதை சுற்றி ஒரே எலும்பாக இருக்கு, அப்படியே ரொம்ப மெதப்பில் படுத்துட்டு இருக்கு அங்கே சிங்கராஜா குகையில். போய் கூப்பிடுறாங்க சிங்கராஜா அப்படின்னோன்னே, என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இவங்க எல்லாம் பயத்துல தலை குமிஞ்சிட்டு ஒருத்தர் ஒருத்தர் நீ பேசு நீ பேசுன்னு சொல்றாங்க, என்ன எதுக்கு இப்ப கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதட்டது அந்த சிங்கராஜா. உடனே அப்ப அந்த கரடி சொல்லுது, சிங்கராஜா இனிமே நீங்க குகையில இருந்து வெளியில வர வேணாம், நீங்க வெளியில வந்து உங்களுக்கான உணவை தேடி அலைய வேணாம், நாங்களே வந்து டெய்லி உங்களுக்கான உணவை அனுப்பி வைக்கிறோம், இல்ல கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுது. இது கூட நல்ல யோசனையா இருக்கே, எனக்கும் வயசாகுது, வெளியில எல்லாம் அலைஞ்சு திரிய முடியல, அதனால நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி குகைக்குள்ள போயிடுச்சு. அங்க போய் மறுபடி கரடி தலைமையில கூட்டம் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இருக்கிற நம்ம எல்லார் பேரையும் டெய்லி சீட்ல எழுதி போடுவோம், அதுல ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு சீட்டு குறைஞ்சிரும், அதுல அந்த சீட்ல யாரோட பேர் வருதோ அவங்கதான் அன்னைக்கு சிங்கராஜாவுக்கு உணவா போகணும் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த கூட்டத்துல மத்த எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே, இதுக்கு நாங்க எல்லாரும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்படி போகும்போது அடுத்த நாள் சீட்டு எழுதி குலுக்கி போடுறாங்க. அப்படி போடும்போது அதுல ஃபர்ஸ்ட் ஒரு முயலோட பேர் வந்துருச்சு. உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு உன் பேர் தான் வந்திருக்க, நீ தான் வந்து உணவா போற, போயிடு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணதுன்னா, போயிட்டு இருக்கு முயல். போற வழியெல்லாம் யோசிச்சுட்டே போகுது, எப்படிரா சிங்கராஜாட்டிருந்து தப்பிக்கிறது, நம்ம உணவாயிடக்கூடாது, நம்ம தப்பிக்கிறது மட்டும் இல்ல எல்லாரையுமே காப்பாத்தணும், இது வரைக்கும் நம்ம சொந்தங்கள்லாம் இழந்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அங்க யோசிச்சுக்கிட்டே போயிட்டு சிங்கத்தோட குகைக்கு போனோடனே சிங்கம் கோபமா இருக்கு, ஏன்னா லேட் ஆயிடுச்சு, இன்னும் நமக்கான சாப்பாடு வரல அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல நடந்துட்டு இருக்கு. வாசல்ல நின்று சிங்கராஜா அப்படின்னு ஓடி வந்து முயல் கழுத்தை பிடிச்சிருச்சு. சிங்கம், என்ன நீ மட்டும்தான் வந்திருக்க, என்னோட பசிக்கு நீ ஒரு ஆள் தானா, என்ன மத்த உன்னோட சொந்தக்காரவங்க எல்லாம் எங்க உன் குடும்பமே எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. இல்ல சிங்கராஜா, எனக்கு சொல்லவே பயமா இருக்கு, நான் என் சொந்தக்காரவங்க எல்லாரையும் கூட்டிட்டு தான் வந்தேன், அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா வழியில உங்களை விட பெரிய சிங்கம் நீ கூட வந்த, இன்னும் 9 சொந்தக்காரவங்களை பிடிச்சிட்டு, அதனால நான் மட்டும் உங்ககிட்ட தனியா வந்தேன், இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னச்சான். உடனே முயலை கீழே விட்டுட்டு, என்னது என்னை விட இன்னொரு பலமான சிங்கமா, யார் அது, எங்க அது, வந்து காட்டு அப்படின்னு சொன்னோன்னே, வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போதான். கூட்டிட்டு போய் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெரிய கிணறு முன்னாடி காமிச்சு, இங்க பாருங்க இதுக்குள்ளதான் அந்த இன்னொரு சிங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான், எட்டி பார்த்துச்சான். எட்டி பார்த்தோன்னா இதோட முகமே தண்ணிக்குள்ள தெரிஞ்சோன்னு, இது நினைச்சிருச்சு உள்ள ஒரு சிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி, எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி கத்துனோன்னு, இது செஞ்ச சேட்டைகள் எல்லாமே எங்க தண்ணிக்குள்ள தெரிஞ்சிருக்கு, உனக்கு என்ன எவ்வளவு தைரியம், உன நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சான். முயல் இப்பதான் சொன்னிச்சு, அப்பாடா என்னதான் உருவத்துல பெருசா இருந்தாலும் இந்த சிங்கம் முட்டாள்தான், நம்ம வந்த வேலை இவ்வளவு ஈஸியா முடியும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மற்ற மிருகங்களோட அதோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டான். அதனால உடல் அளவுல எவ்வளவுதான் பலசாலியா தெரிஞ்சாலும் அறிவுலையும் அதே அளவுக்கு அவங்க பலசாலியா இருக்கணும். அதனால எப்பவுமே அறிவையும் ரொம்ப புத்தி கூர்மையா வளர்த்து விடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவுபூர்வமா பார்த்தா மட்டும்தான் அதுக்கான தீர்வோ அதுக்கான ஒரு நல்ல தெளிவான முடிவோ கிடைக்கும். அதனால எப்பவுமே உடல் பலத்தை விட அறிவு பலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.